Hello friends, welcome back to Gamers Tamil channel. In this video, we are going to talk about Jurassic World. It's a super game. Let's go to the video. So, we are going to level up 40 reach item friends. We are going to get a new one. We are going to get a new one. We are going இது பாத்தீங்கன்னா ஜினோசோக்னு ஒரு கிரியேச்சர்ஸ். இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்கால மிருகங்கள்ன்றாங்க. அது நமக்கு அந்த அன்லாக்கும் ஆயிருக்கு. லாங்குவேஜ் ஜினோசோக்னு ஒரு ஹரினா அன்லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த மிருகங்கள்லாம் வைக்கிறதுக்கான கூடாரம், அதாவது அந்த மிருகங்கள்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸும் நமக்கு அன்லாக் ஆயிருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேமத்து அப்புறம் விதவிதமான மிருகங்கள்லாம் நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு விஐபி சென்டர்லேருந்து ஏதோ ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கே நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். அது பார்த்திங்கன்னா கிரியேஷன் லேப்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது ஏதாவது இருந்தால் சீக்கிரமாக இதில் வந்து கிரியேட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக நமக்கு இப்போ நல்லா கேட்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த ஜியோசானிக் கிரியேச்சர்ஸ். ஸோ இந்த ஜியோசானிக் கிரியேச்சரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் நம்ம உருவாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்வாட்டிக் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ராப்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோசானிக்குங்கிற ஒரு இடம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆன இடத்துல வந்து நம்ம புதுசாக இப்போ ரெண்டு மிருகங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓனா மாதிரி ஒன்று இருக்குது, ஒன்று வந்து எலிஃபென்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்னென்னு பார்த்துருவோம். ஸோ என்னென்ன பார்த்து அதுக்குள்ளே வச்சுருவோம். அதுக்குள்ளே வச்சா நமக்கு அந்த ஏரியா கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராப்டர் படாக்கு. ஸோ இதை பற்றின வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி மேட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம் நான் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து லைவ் அரினா அன்லாக்டு. ஸோ இந்த ரெண்டு மிருகங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து குட்டி நாய் மாதிரி இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ஓனாயும் கலந்தா மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பிளேஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் போயிடுவோம். இப்போ ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எலிஃபென்ட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த குட்டி நாயை வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஆம்பிக்ஸியான்றானுங்க, ஓனாய் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, இருந்தாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லானவனாக இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபென்ட் மாதிரி வந்தது. ஸோ அதையே நம்ம வந்து எடுத்து பிளேஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதை பிளேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இப்போ வந்து அது கட்டிகிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த இடம் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆம்பிக்ஸியான் குட்டி நாய் க்யூட்டாக இருக்கானே, அவ்வளோ ஒன்று அவனை பார்த்தா தெரப்பிக்காக இல்லையே, நல்லா க்யூட்டாக சூப்பராக தான் இருக்கான். ஓ பார்த்தீங்கன்னா டச்சு பண்ணால் செம்ம காண்டா வரானே கத்துறான் பாருங்களா. ஓ இப்போ வந்து நமக்கு ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன கோழி மாதிரி இருக்குது, அந்த கோழியை பார்த்தோடனே சும்மா பறந்து போய் பிடிக்கிறான். அதை பிடிச்சி ஒரு கடி கடிச்சு சும்மா எல்லாத்தையும் சாப்பிட்றான் பையன், செம்மையாக சாப்பிடுது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். மறுபடியும் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணியிருக்கான். ஸோ அதே நம்ம அதே மாதிரி தான் பண்ணுறான், செம்மையாக பண்ணிகிட்டு இருக்கான். ஓ நல்ல ஒரு நாய் மாதிரி தான் இருக்கும் பாருது. ஓனாயோட ஓனாயும் நாயும் லைட்டாக கலந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, நல்லா பார்க்குறது க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பயமுறுத்துற மாதிரி மிருகங்கள்லாம் வருது, செம்மையாக இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் போக போக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், ஒன்று ஒன்றா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டு வந்து ஒரு எலிஃபென்ட் மாதிரி ஒரு மிருகம் கிடச்சிருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு எலிஃபென்ட் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. வாய் தான் கொஞ்சம் கோணையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்டுக்கு எல்லாம் தங்கம் மேலே இருக்கும், இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. டீனோடெரம்ன்றானுங்க, உள்ளே போய் பார்த்துருவாங்க இப்படி இருக்கான்னு. ஓ இப்போ நமக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் நம்ம இந்த ஜீனோசானிக் கிரியேச்சர்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்டது இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயே நம்ம ஒரு ஒரு கிரியேச்சர்ஸ் நம்ம புதுசு புதுசாக பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து இந்த ஒரு ஒரு யானைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில யானைகள்லாம் ஸ்லோவில் வாழும், சில மிருகங்கள்லாம் வந்து கேவலம் வருவாங்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்னோவில் வாழ்கிற மிருகம். ஸோ ஸ்னோ பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே வந்து பொழிஞ்சிட்ருக்கு, பையன் தொட்டால் ஜாலியாக வரும். அதே மாதிரி வந்து லெவலப் பண்ணால் சும்மா இந்த செடி கொடியெல்லாம் சாப்பிட்றான், ஆம்பிபிஎக்ஸ் மாதிரி இது ஹெர்பிவோரஸ் தான் போல இருக்குவன். பார்த்தீங்கன்னா சும்மா அதர விட்றான், எக்ரி ஒன்று வைக்கிறான், அப்படியே நிலநடுக்க மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இவனை எவால்யூஷன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே மாறுறான். ஸோ அவனை வந்து மேக்ஸ் லெவல் பண்ணி பார்த்துப்போம் வரப்போகிற இதில். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பேட்டில் மெனு ஒன்று போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டில் மெனுவில் போய்ட்டு நம்ம ஒரு கேமு ஒன்று போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கைரோஸ்பியர் தான் போன வாட்டி போன இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைரோஸ்பியர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கைரோஸ்பியரில் வந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் சூப்பராக விளையாடிப்பேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் வச்சு விளையாடுவோம். போன மேட்ச்சில் வந்து நம்ம வந்து லேண்டட் அனிமல்ஸ் தான் வச்சு விளையாடிருப்போம், சூப்பராக பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ் வச்சு விளையாடுவோம். ஸோ ஜியோசானிக் கிரியேச்சர்ஸ் வச்சும் போன வீடியோவில் விளையாடிருக்கோம், அதுவும் பாருங்கள், அதுவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாம்புலாம் வந்துச்சு அந்த வீடியோவில், ஸோ செம்மையாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அக்வாட்டிக் பேட்டில் வச்சுருவோம். ஸோ எல்லாமே இருக்கிற எல்லா மீனுங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததாக தான் வச்சுருக்கேன் நான். எவ்வளோ தூரம் நம்ம தாக்கு பிடிக்க முடியும் பார்க்கலாம். இந்த இது என்ன ஏரோஸ்பியஸ் பேட்டில்னா என்னங்கிறத வந்து போன வீடியோவில் நான் வந்து ரொம்பவே டீட்டெயில் தான் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள், சூப்பராக பண்ணியிருப்பேன்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து பேட்டரிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தா அந்த பாயிண்ட் நம்ம வந்து அட்டாக்கே யூஸ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக் வந்து செம்ம ஏறி இருக்குது, ஒரு அடியிலே முடிச்சாச்சு அவனை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டான். இது நம்ம சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளோட டைனோசர் ஏதாவது ஒரு டைனோசர் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது அந்த டைனோசர் எடுத்து போக முடியாது. அதே மாதிரி நம்ம லைஃப் ஏதாவது கம்மியாயிடுச்சுன்னா அந்த கம்மியான லைஃபோட தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போக முடியும். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் மூணு டைனோசர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மூணு டைனோசரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டைனோசராக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்க ஆப்போனன்ட் டீம் ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டேஜை வின் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ஒரு டைனோசர் காலி ஆயிடுச்சுனா அந்த டைனோசர் அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சு ஸ்டேஜ் கிட்ட வந்து அஞ்சு டைனோசர் நம்ம சுற்றுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த அஞ்சு டைனோசரை வச்சு நம்ம அந்த அஞ்சு ஸ்டேஜையும் முடியணும். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு மூணு மூணு டைனோசர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டல் மாதிரி ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு டைனோசர் காலி பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டாவது இருக்க டைனோசர் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டல் மாதிரி ஒரு டைனோசர் அது நல்லா போட்டு பொழந்து கட்டிச்சாத. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏகப்பட்ட டைனோசர்ஸ் வந்து நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வந்து காலி ஆகிடுச்சு. இன்னும் நாலு டைனோசர் தான் இருக்குது. இப்போ நாலு டைனோசரில் தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேவ் வந்து என்ன பண்ணி மீன்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. கேவு, சர்ஃபேஸு, அப்புறம் வந்து ரீஃபுங்கிற மாதிரி. ஸோ இந்த கேவெல்லாம் என்ன பண்ணோன்னா கேவுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்கும். ரீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருக்கிற தண்ணி மேலே அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு மீன்கள் பார்த்தீங்கன்னா ரீஃப் வந்து என்ன பண்ணுவோம்னா கேவை நல்லா ஈஸியாக அடிச்சிடும். கேவ் வந்து சர்ஃபேஸ் வந்து கேவை ஈஸியாக அடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு மீன்களுக்குமே ஆப்போனன்ட் மீன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி வெட்டி தான் விளாடணும். ஸோ அந்த மாதிரி தான் விளாட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஸ்டேஜை முடிச்சிட்டோம். மொத்தமே நமக்கு வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருந்தது. அதில் ஒரு ஸ்டேஜை நம்ம ஈஸியாகவே முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காலி பண்ணிட்டோம். இன்னொருத்தன் செம்ம பவரோடு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் பாடுறதே ரொம்ப கொடூரமாக தான் இருக்கா. நம்ம ஒரு ஆமை மாதிரி இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஆமையை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. டக்குனு நான் மாற்றிடுறேன். நம்ம சூப்பரான கிரியேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அட்டாக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான மிருகம் தான் இது. அவனுங்க கிட்ட இருக்கிறது தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான மிருகம் தான். இது செகண்ட் ஸ்டேஜ் தான் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட டைனோசரோட பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புதுசாக இருந்துட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட அவனோட லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓ நம்ம ஆனால் நம்ம அளவுகளாக வரும். நம்ம 5000 மேலே இருக்கும் நம்மளோட லைஃபு. போடு ஒரு அடியில் முடிச்சு விட்டலாமா? ரெண்டு ஷாட்டு கொடுத்துருக்கேன். கட்டி போடு முடிச்சுட்டான் முடிச்சுட்டான். ஸோ ரெண்டு மீனையும் காலி பண்ணியாச்சு. இவன் நல்லா பவர்ஃபுல்லாக அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக அடிக்கிறான் அவன். நெக்ஸ்ட் ஒருத்தருந்துருக்கான். ஸோ இவனோட இது அட்டாக் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாச்சு. ஏன்னா அவன் வந்து ஒரு ரீஃப் வச்சிருக்க மிருகம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஃபேஸில் வாழ்கிறோம். சர்ஃபேஸில் வாழ்கிற மிருகம் என்ன பண்ணுவோம்னா ரீஃபை வந்து ஈஸியாக அடிச்சிடும். அதனால தான் நம்மளோட அட்டாக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட அட்டாக் ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான், அதையே முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ மூணு பேரையும் நம்ம காலி பண்ணியாச்சு. சும்மா தெரிக்க விட்றான் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்துருவோம். ரெண்டு ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மூணாவது ஸ்டேஜ் போயிட்டுருக்கோம். ஸோ மூணாவது ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைனோசராது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைனோசர் காலியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைனோசரோட காலியாகல. நம்ம எல்லா டைனோசரையும் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டோம். ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அவங்களோட டைனோசர் எல்லாமே சூப்பரான அட்டாக் ரேஞ்சோட இருக்குது. எல்லாமே 1000 கிட்டே ரீச் ஆயிருக்கு. ஒன்று 1000 மேலே கூட இருக்குது. அப்புறம் அது ஹெல்த் ரேஞ்சும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம டைனோசர் ஒன்று காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எத்தனை டைனோசர் காலியாகுதுன்னு. இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காகவது நம்ம டைனோசர் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல வேலையாக நம்ம அட்டாக் ரேஞ்ச் ஃபஸ்ட் எடுத்தோம்னா அதிகமாக இருந்ததால் ஒரு அட்டாக்லேயே ஒரு டைனோசரை காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு டைனோசர் கொண்டு வந்திருக்கானுங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா டால்பின் மாதிரி இருக்குது. டால்பின்லேயே ஒரு குதிரை டால்பின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ குதிரை மீனையும் இது நம்மளும் இப்போ குதிரை மீன் மாதிரி தான் ஒன்று எடுத்து வந்திருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது. ஆனால் இருந்தாலும் நம்ம தான் ரொம்பவே லீடிங்கில் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இவனை வச்சே நான் வந்து இவனை காலி பண்ண முடியுதான் பார்க்குறேன். ரெண்டு அட்டாக் கொடுத்துருக்கேன். அடித்து முடிச்சுடுவான்னு நினைக்கிறேன். ஐஎஸ் அவனை காலி பண்ணிட்டான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சோமான விஷயம் என்னென்னா நம்மளோட ஒரு டைனோசர் வந்து காலி ஆகிடுச்சிட்டு. இந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வச்சு விளாட முடியாது. ஸோ ஐயோ ரெண்டு டைனோசர் காலி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு டைனோசர் தான் இருக்குது. இது ஆனால் இதை முடிச்சிடலாம், இதை வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இதோட பவர் வேறு லெவலில் இருக்குது. அதோட அட்டாக் ரேஞ்சும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இருந்தாலும் நம்மக்கிட்ட ரெண்டு டைனோசர் காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற டைனோசருங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்லலாம் என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஸோ இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரையும் நம்ம போயிட்டோம்னாமே பரவாயில்லாத மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இப்போ நான் ரெண்டு இது வச்சுருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைனோசர் கிட்ட வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட வந்து ரெண்டு டைனோசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டைனோசர் வச்சு நம்ம இதை வின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கொஞ்சம் டஃப் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இதில் ஒரு டைனோசர் காலியானாலும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறது அட்டா வேறு லெவல் மீன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது பார்க்குறீங்க.
ஸோ நம்மளதும் கொண்டுமா தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு பயங்கரமாக இருக்குது, அவ்வளோதான் சூப்பர். ஃபுல் அட்டாக் ரேஞ்சு வச்சு முடிச்சு விட்டேன். இவனோட அட்டாக் ரேஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்துருக்கிறதும் அவனோட அட்டாக் ரேஞ்சும் கம்மியாக தான் இருக்குது. மூணு அட்டாக் கொடுப்பானா எத்தனை அட்டாக் கொடுப்பான்னு தெரியலையே, எதுவுமே கொடுக்கல நல்ல வேலை. நம்மள என்ன பண்ணுவோன்னா, நம்ம இருக்கிற எல்லா அட்டாக் கொடுத்தோம், அட்டடா ஷீல்டு போட்டிருக்கானே, ஆனால் ஒரு அட்டாக் தான் அவன் மேலே விழும். ஸோ தப்பிச்சிட்டான் தப்பிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக் ஃபுல்லாக கொடுத்தானா நம்ம காலி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். 400 கிட்ட அவனோட அட்டாக் ரேஞ்ச் இருக்குது, பார்ப்போம் எவ்வளோ. ஆஹா, இந்த வாட்டி எதுவுமே கொடுக்கல, ஒரு வேளை ஷீல்டு போட்டுப்பானோ. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஷீல்டு போட்டு ரெண்டு ரிசர்வ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஷீல்டு தான் போட்டிருக்கான் நான் நினச்ச மாதிரி. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுவோன்னா, 5 அட்டாக் ரேஞ்ச் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, 4 அட்டாக் ரேஞ்ச், 2 கிட்ட கொடுத்துருக்கான். 1000 கிட்டே நம்மளுக்கு காலி இருக்குது. நல்ல வேலை, நம்ம ஒன்று டைனோசர் வச்சு தான் விளையாடிட்டுருக்கோம். அவங்களோட டைனோசர் ஒன்று எப்படியோ ஃபஸ்ட் இயர் காலி பண்ணிட்டோம், ஒன்று 2 டைனோசர் வச்சுருக்கானுங்க. இது காலி ஆனாலும் பின்னாடி வர டைனோசர் வந்து காப்பாற்றோம். முடிச்சு விட்டான் சூப்பராக அவனை காலி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வரட்டான் ஒருத்தன். ஸோ இவன் கொஞ்சம் டெரராக இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், டெரராக அடிக்கிறான் அவன். இவனோட அட்டாக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்குது, அதே மாதிரி பயங்கரமாக பண்ணுறான். ஐயோ, முடிச்சுட்டானே இன்னும் 4 அட்டாக்கு போடி, 8 அட்டாக் சும்மா தறிக்க விடும். இந்த வாட்டி ஃபுல் அட்டாக் போட்டுருக்கேன். ஸோ டாப் அட்டாக் என்ன பண்ணலாம் பார்ப்போமா. வர அவன் வாலிலே தட்டின்னு வரான். அப்படியே இழுத்துட்டு வந்து வச்சான் பாருங்க வாலிலே, டமாதிரி ஃபுல் அட்டாக் வச்சு போட்டிருக்கேன். ஸோ செம்மையாக வச்சான் வாலிலே, பக்கமாக பண்ணுறான் அப்படின்னு. வேறு லெவல் டைனோசர் போல இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 2 டைனோசர் தான் இருக்குது, லாஸ்ட்டில் தான் போயிருக்கோம். ஸோ இதை வின் பண்ணுவான்னு பார்ப்போம். ஜோ, அவங்களோட டைனோசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாடு மாதிரி இருக்குது. அவங்களோட அட்டாக் ரேஞ்சு டாடு மாதிரி இருக்குது. ரெண்டு வச்சு கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட சூப்பர் டைனோசரோட ஹெல்த் பார்த்திங்கன்னா 400 தான் இருக்குது. அந்த 400 வச்சுட்டு இவங்கெல்லாம் காலி பண்ணுறது சான்ஸே இல்லை. ஒரு டைனோசர் காலியானாலும் நம்ம அவுட் ஆகிடுவோம். பார்ப்போம். இவங்க வந்து அவங்களோட அட்டாக் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அடித்தாலே நம்ம காலி ஆகிற மாதிரி தான் இருக்கும். 2 வாட்டி அடிச்சிட்டான், ஒரு அட்டாக் நம்மளை விழுந்துடுற நம்ம காலி, அவ்வளோதான். பரவாயில்ல, இந்த 4-5 மேட்ச் கிட்டே வந்து இவன் தான் நமக்கு நல்லா காப்பாற்றி விட்டான், எல்லாத்துக்குமே செம்மையாக அடித்தான். ஸோ இப்போ இந்த ஆமை வந்திருக்கு. ஆமை என்ன பண்ண போகுது, ஆமை ஒரு அடியிலே போயிட போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனோட அட்டாக் ரேஞ்சு ஆமையோட எழுத்தோட அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், முடிச்சு விட்டான். ஸோ அவனோட அட்டாக் ரேஞ்சு தாறு மாதிரி இருக்குது, அதனால தான் நம்மளை ஈஸியாக காலி பண்ணிடுறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் வரையும் செம்மையாக வந்திருக்கோம். ஸோ நல்லா எல்லோரையும் காலி பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ சம் பேக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்மளோட டைனோசர் எடுக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருவோம். லாயல்ட்டி பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஏதாவது ஒரு டைனோசர்ஸ் வந்து நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து மேக்ஸ் லெவல் பண்ணி. ஸோ ஏதாவது ஒரு டைனோசர் மேக்ஸ் பழக பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இரிட்டேட்டார்னு ஒன்று டைனஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட பல்லு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி இருக்குது. அதோட மூக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இவன் மேக்ஸ் லெவல் பண்ணால் எப்படி இருக்காங்கிறத பார்ப்போம். ஸோ மேக்ஸ் லெவல் பண்ணியாச்சு, எப்படி இருக்கான் பாருங்கள். ஸோ டெரராக இருக்கிறான் இவனை பார்த்தா தான் டெரர் பீஸுங்கிற மாதிரி சொல்ல முடியுது. ஏன்னா அவனோட பல்லு, அப்புறம் அவனோட உடம்பு, அப்புறம் அவனோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெரராக இருக்குது. பார்க்குறதுக்கே சும்மா மரணமாக இருக்கிறான். ஸோ இவனை பார்த்தா ஓரளவுக்கு வந்து டெரரான டைனோசர், டீரெக்ஸ் மாதிரி இருக்கிற டைனோசருங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவனோட உடம்புல இருக்க அந்த பவர், அப்புறம் அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு இருக்குது. ஓ, சுற்றி கித்தி பார்த்தா செம்மையாக இருக்கும். பையன் அவனை அட்டாக்லாம் கூட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். அவனோட ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 400 தான் ஏறி இருக்கு. அதே மாதிரி அவனோட அட்டாக் ரேஞ்சோ 150 தான். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கிறான், அதுதான் இவனோட மெயின் பாயிண்ட்டை. ஸோ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கிறான். ஸோ இதில் ஃபியூஸுங்கிற ஆப்ஷன் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு ஃபியூஸுங்கிற புது டைனோசர் ஒன்று நல்லா கிடைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டிக்ளோக்ளாலஸும் இந்த இரிட்டேட்டரையும் வச்சு ஒரு புது டைனோசர் நம்ம வந்து உருவாக்கலாம். ஸோ அது என்ன டைனோசருங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபியூஸ்டு டைனோசர் ஒன்று உருவாக்க போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, அது ஃபுல் வியூவை நான் காட்டுறேன். ஸோ அதோட பேட்டிலையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.